மாணவ செல்வங்களாகிய உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் இப்பொழுது வந்து முதலாம் வகுப்பு தமிழ் பாடம் படிப்போம். சரியா, பிள்ளைகள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட் வீக் போர்ஷன்ஸ் எல்லாம் எழுதி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? பிள்ளைகள் டெய்லி உள்ள போர்ஷன்ஸை டெய்லி எழுதி படிங்க. சரியா, லெட்டர்ஸ் எல்லாம் எப்படி படிக்க தெரியுதா? ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா பிள்ளைகள்? டெய்லி என்ன செய்யணும்? டெய்லி உள்ள போர்ஷன்ஸை எழுதி படிங்க. சரியா, லாஸ்ட் வீக்கில் எடுத்த ஆத்திச்சூடி படிச்சிங்களா? பிள்ளைகள் எல்லாரும் அந்த சிக்ஸ் லைன்ஸை என்ன செய்யணும்? மெமரி போயும். சரியா, அது அந்த ஆத்திச்சூடி என்ன செய்யணும்? காணாமல் எழுதி படிக்க தெரிஞ்சிருக்கணும். சரியா, ஃபஸ்ட் லைன் என்னது? அறம் செய்ய விரும்பு. அப்படி தானே? சிம்பிளாக தான் இருக்குது, அழகாக எழுதி படிச்சிருங்க. சரியா, இந்த இன்றைக்கி வந்து நம்ம ஆத்திச்சூடி கதைகள், ஆத்திச்சூடி ஆறு லைன் ஏற்கனவே படித்தோம். அப்படி தானே? இதில் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஆத்திச்சூடி கதைகள் படிப்போம். சரியா, முதல்ல வந்து அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய விரும்புனா ஏற்கனவே சொல்லியிருக்கு. அப்படி தானே? மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது. இங்கே வந்து பூஜா ஸ்ரீகரி அப்படின்னு ஒரு பிரதரும் சிஸ்டர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்க? டெய்லி ஸ்கூலுக்கு போக முன்னாடி அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்களாம்? பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு என்ன செய்வாங்களாம்? பால் கொடுத்து அனுப்புவாங்களாம். எதுக்கு? கோயிலில் கொண்டு பிள்ளையாருக்கு ஊத்துறதுக்காக பால் கொண்டு கொடுப்பாங்களாம். அதை என்ன என்றைக்கு என்ன செய்வாங்க? கோயிலுக்கு கொண்டு இந்த ஸ்ரீகரியும் பூஜாவும் கொண்டு கொடுப்பாங்களாம். அன்னைக்கு என்ன, பால் கொண்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ என்ன செய்கிறாங்க? ஒரு அம்மா ஒரு சின்ன பிள்ளைய வச்சுட்டு இருக்காங்க. அந்த பிள்ளை என்ன செய்யுது? பசியால் ரொம்ப அழுதுகிட்டே இருக்குது. அழுதுட்டு இருந்தோட என்ன செய்தாங்க? இவங்க யோசித்தாங்க, முதல்ல நம்ம இந்த பாலை கோயிலுக்கு கொடுக்குறத விட பசியால் இருக்கவங்களுக்கு கொடுக்கறது தான் ரொம்ப உதவி. அப்படி தானே? அதனால் நேரம் என்ன செய்தாங்க? இவங்க நேராக அந்த அம்மாட்ட கொண்டு பாலை கொடுத்து அந்த பிள்ளைக்கு கொடுக்க சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது மாலை என்ன செய்யாங்க? வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வர டைமில் என்ன செய்கிறாங்க? அம்மாட்ட நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. நடந்த விஷயத்த சொன்னோன்னே என்ன செய்தாங்க? அம்மா என்ன செய்தாங்க? ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சி அடைஞ்சாங்க இதை கேள்விப்பட்டு. நம்ம வந்து கோயிலுக்கு கொண்டு கொடுக்குறத விட என்னது, இப்படி பசியால் பட்டினியால் வாடுறவங்களுக்கு உதவி செய்கிறது என்னது ரொம்ப நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்லதை கற்றுக்கொண்டாங்க. நம்ம என்ன செய்யணும்? எப்போவுமே பிறருக்கு உதவி செய்ய பண்பை என்ன செய்யணும்? வளர்த்து கொள்ளணும். அறம் செய்யணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அதை என்ன செய்யணும்? இந்த கதை மூலமாக படித்தோம். சரியா, நீங்கள் வாசித்து படிங்க கொஞ்சம் கூட. சரியா, அடுத்தது வந்து ஆறுவது சினம். இங்கே வந்து பள்ளியில் அன்னபூரணி அப்படின்னு ஒரு மாணவி இருக்க, அன்னபூரணி. அவள் எப்படி இருப்பாளாம்? கிளாஸில் எப்போவுமே ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருப்பாளாம். ரொம்ப சுட்டியாக இருந்தாலாம், ரொம்ப குறும்புதனம், வகுப்புறையில் கிளாஸில் எல்லாம் ஓடுறது, பேசுகிறது, இந்த மாதிரி செயல்களை எல்லாம் செய்துகிட்டே இருப்பாளாம். அதனால் என்ன செய்யலை? சிலவங்களை பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. அப்படி தானே? மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தால் பிடிக்காது. அது மாதிரி இந்த அன்னபூரணியை என்ன செய்யலையா? நிறைய பேருக்கு பிடிக்கலையாம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணாங்க? நீ எதனால் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்கிற விஷயத்தை கூப்பிட்டு கேட்டாங்களாம். அப்போ தான் அவள் சொன்னாலாம், வீட்டில் அம்மா பாட்டி இவங்க எல்லாம் என்ன செய்யுங்க, நோயினால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. வீட்டில் இருக்க நேரம் என்னது, அவளால் சந்தோஷமாகவே இருக்க முடியலையா. அதனால தான் என்ன செய்தா, இங்கே ஸ்கூலுக்கு வர டைம்லேயாவது மற்றவங்கள்ட்ட ரொம்ப ஜாலியாக பேசி அவளோட கஷ்டத்தை மறக்கிறதுக்காக அப்படி பண்ணிகிட்டு இருந்துருக்கா. அதை தெரிஞ்சப்புறம் என்ன செய்தாங்க? அவளோட கிளாஸ் சில்ட்ரன்ஸ் எல்லாம் அவள்கிட்ட ரொம்ப பாசமாக பழக ஆரம்பித்தாங்களாம். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? மற்றவங்கள்ட்ட சூழ்நிலை தெரியாமல் என்ன செய்யக்கூடாது? கோபப்படக்கூடாது. சரியா, ஆறுவது சினம். நம்மளுடைய கோபத்தை என்ன செய்யக்கூடாது? மற்றவங்கள்ட்ட காட்டக்கூடாது. அவங்க வந்து எதனால் எந்த சூழ்நிலையில் அப்படி செயல்படுறாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்படி தானே? அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்முடைய கோபத்தை மற்றவங்கள்ட்ட காட்டக்கூடாது. சரியா, முதல்ல என்ன கதை படித்தோம்? அறம் செய்ய விரும்பு, பூஜா ஸ்ரீகரியோட பற்றி படித்தோம். அப்படி தானே? அடுத்தது ஆறுவது சினம், அன்னபூரணியை பற்றி இதில் படித்தோம். அடுத்ததாக வந்து இயல்வது கரவேல். இங்கே வந்து பவித்ரா அமீர் அப்படின்னு சொல்கிற ரெண்டு பள்ளி மாணவர்கள். இவங்க என்ன செய்தாங்க? இவங்க ஊருக்கு பக்கத்தில் நிலநடுக்கம் வந்துச்சான். நிலநடுக்கம் வந்தனா என்ன செய்யும்? வீடெல்லாம் இடிஞ்சு போயிடும். அப்படி தானே? அவங்கள சாப்பாட்டுக்கு தண்ணிக்கு எதுக்குமே ஒரு வழியும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்படி தானே? அப்படி தான் இந்த பவித்ராவும் அமீரும் அவங்க ஊர் பக்கத்தில் என்ன செய்தாங்களாம்? மக்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்களாம். அப்படி இருக்கும்போது ஸ்கூலில் என்ன செய்தாங்களாம்? எல்லாரும் உங்களால் முடிஞ்ச உதவியை அந்த ஊர் மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி நன்கூட வசூலித்தாங்களாம். அப்போ என்ன செய்தாங்க இந்த பவித்ரா அமீர் என்ன செய்தாங்களாம்? இதுக்காக தனியாக எஃபெக்ட் எடுத்து
என்ன செய்தாங்க, நிறைய பேர்கிட்ட இதுக்காக நேரத்தை செலவு பண்ணி நிறைய பணம் எல்லாம் கலெக்ட் பண்ணி என்ன செய்தாங்களாம், கொண்டு ஸ்கூலில் கொடுத்தாங்களா. அவங்க தான் என்ன செய்தாங்களாம், ரொம்ப அதிகமான பணத்தை கொடுத்தவங்க. அவங்கள என்ன செய்தாங்க, எல்லாருமே பாராட்டுறாங்களாம். நம்ம என்ன செய்யணும், நம்மளால் முடிஞ்ச உதவி என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு செய்யணும். எந்த சூழ்நிலையிலையும் என்ன செய்யக்கூடாது, உதவி செய்ய தயங்கவே கூடாது, சரியா. அடுத்ததாக வந்து ஈவது விளக்கேல், ஈவது விளக்கேல். இங்கே வந்து ஒரு பெரிய முதலாளி இருக்காங்க, அவர்கிட்ட நிறைய பேர் வேலை செய்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தொழிலாளிக்கு என்ன செய்தான், திடீர்னு உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு. உடம்பு முடியாமல் இருந்தால் என்ன செய்ய முடியாது, வேலைக்கு போக முடியாது. வேலைக்கு போக முடியாது, போகாமல் இருந்தால் என்ன செய்ய முடியாது, வீட்டில் பட்டினி தான், அப்படி தான் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த முதலாளி தெரிஞ்சு என்ன செய்தாங்களாம், அந்த வேலைக்கு வர முடியாத எவ்வளோ நாள் வீட்டில் இருந்தாங்களோ எல்லா செலவினங்களையும் என்ன செய்தார் அந்த முதலாளி செய்தாங்களாம். ஆனால் பொதுவாக என்ன செய்ய மாட்டாங்க, நிறைய முதலாளிகள் கண்டுகொள்ள மாட்டாங்க. ஆனால் இவர் என்ன செய்தாராம், எல்லா செலவுகளையும் ஏற்றுக்கொண்டு என்ன செய்தாராம், அவர் வேலை செய்ய முடியாதனால அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவிகளையெல்லாம் செய்தாராம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்தார். அவர் திருப்பி சுகமாகி வருவாரான்னு தெரியாது, ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்ன செய்தார், அவருக்காக நிறைய உதவி செய்தார். நம்ம என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது அவங்க நமக்கு திருப்பி செய்வாங்க அப்படின்னு சொல்கிற எதிர்பார்ப்பு இல்லாமல் என்ன செய்யணும், உதவி செய்யணும், சரியா. முதலாவது நம்ம என்ன படித்தோம், அறம் செய்ய விரும்ப விடுதா, பூஜா ஸ்ரீகரி பற்றி படித்தோம். அடுத்த கதையில் என்ன படித்தோம், அன்னபூரணி. மற்றவரிடத்துல என்ன நம்ம என்ன செய்யணும், கோபத்தை காட்டக்கூடாது. ஆறுவது சினம். அடுத்த கதையில் இயல்வது கரவேல். இதில் பவித்ராவும் அமீரை என்ன பண்ணாங்க, நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்தாங்க, அப்படி தானே. அடுத்தது ஈவது விளக்கு. இதில் என்ன செய்தார், முதலாளி தொழிலாளிக்கு என்ன செய்தார், நல்ல உதவிகளை செய்தார், அப்படி தானே. கை மாறு கருதாமல் திருப்பி அவங்க நமக்கு செய்வாங்க அப்படின்னு இல்லை, ஒரு பலனை எதிர்பார்க்காமல் என்ன செய்தார், உதவி செய்தார், சரியா. இந்த கதையை நீங்கள் ஒருக்கா கூட ரீட் பண்ணி படியுங்க, சரியா. நாம் இப்போ வந்து அடுத்த பாடம் படிப்போம். பாடம் 30. பாடம் 30 எண்களை கற்போம். அதுலேருந்து 1 10 வரை உள்ள எண்களை வார்த்தைகளால் குறிப்பிட்டிருக்காங்க, சரியா. இது ஒரு பாடலாக கூறியிருக்காங்க, நம்ம முதல்ல அந்த பாடலை வாசித்து படிப்போம், சரியா. முதலாவது லைன், 1 யாவருக்கும் தலை 1, 2 முகத்தில் கண்கள் 2, 3 முக்காலிக்கு கால்கள் 3, 4 நாற்காலிக்கு கால்கள் 4, 5 ஒரு கை விரல்கள் 5, 6 ஈயின் கால் 6, 7 வாரத்தின் நாட்கள் 7, 8 சிலந்தியின் கால்கள் 8, 9 தானிய வகைகள் 9, 10 இரு கை விரல்கள் 10. ஒரு முறை கூட இந்த பாடலை வாசிப்போம், சரியா. எண்களை கற்போம். 1 யாவருக்கும் தலை 1, 1 யாவருக்கும் தலை 1, 2 முகத்தில் கண்கள் 2, 3 முக்காலிக்கு கால்கள் 3, 4 நாற்காலிக்கு கால்கள் 4, 5 ஒரு கை விரல்கள் 5, 6 ஈயின் கால்கள் 6, 7 வாரத்தின் நாட்கள் 7, 8 சிலந்தியின் கால்கள் 8, 9 தானிய வகைகள் 9, 10 இரு கை விரல்கள் 10. முதல் லைனில் என்ன சொல்லியிருக்காங்க, 1 அப்படி தானே, ஓ இன்ட்டு 1, எல்லாருக்கும் எனது தலை 1 அப்படி தானே, யாவருக்கும் தலை 1. அடுத்து 2 ஈ ரா இன்ட்டு 2, எல்லாருக்கும் கண்ணத்திரை இருக்குது 2 அப்படி தானே, முகத்தில் கண்கள் 2. 3 மூ இன்ட்டு 3, முக்காலி, முக்காலின்னு என்னது ஒரு ஸ்டூல் போல் சேர் போல் உள்ள ஒரு இது, அது என்னது முக்காலிக்கு கால்கள் 3, 3 முக்காலிக்கு கால்கள் 3, 4 நா இன்கு 4, நாற்காலிக்கு கால்கள் 4, சேருக்கு எத்தனை கால், 4 கால்கள், 5 ஐ இன்து 5, ஒரு கை விரல்கள் 5, அப்படி தான் எல்லாருக்கும் தெரியும் ஒரு கையில் எத்தனை விரல் இருக்குது, 5 விரல்கள், 6 ஆ ரு 6, ஈயின் கால்கள் 6, ஈக்கு எத்தனை கால் இருக்குது, 6 கால்கள்,
ஏழு, ஏழு, ஏழு. வாரத்தின் நாட்கள் ஏழு. ஒரு வாரத்துக்கு எத்தனை நாட்கள்? ஏழு நாட்கள். எல்லாருக்கும் தெரியும் அப்படி தான் நான் ஞாயிறு திங்கள். அடுத்தது எட்டு, ஏ இட்டு, எட்டு. சிலந்தியின் கால்கள் எட்டு. எட்டு, சிலந்திக்கு எத்தனை கால்? எட்டு கால்கள். ஒன்பது, ஓ இன் பாது, ஒன்பது. ஒன்பது தானிய வகைகள் என்பது ஒன்பது, தானிய வகைகள் ஒன்பது. பத்து, பா இத்து, பத்து. இரு கை விரல்கள் பத்து, ரெண்டு கையிலையும் சேர்த்த எத்தனை விரல்கள்? பத்து விரல்கள். ஒரு முறை கூட இந்த பாடலை வாசிப்போம் சரியா. ஒன்று, யாவருக்கும் தலை ஒன்று. இரண்டு, முகத்தில் கண்கள் இரண்டு. மூன்று, முக்காலிக்கு கால்கள் மூன்று. நான்கு, நாற்காலிக்கு கால்கள் நான்கு. ஐந்து, ஒரு கை விரல்கள் ஐந்து. ஆறு, ஈயின் கால்கள் ஆறு. ஏழு, வாரத்தின் நாட்கள் ஏழு. எட்டு, சிலந்தியின் கால்கள் எட்டு. ஒன்பது, தானிய வகைகள் ஒன்பது. பத்து, இரு கை விரல்கள் பத்து. இதை வாசித்து படிங்க சரியா பிள்ளைகள். அடுத்ததாக பாடத்தில் உள்ள எக்ஸசைஸை படிப்போம். படத்தில் உள்ள பொருட்களை எண்ணி தமிழில் எழுதுக. முதல்ல என்ன படம் கொடுத்துருக்காங்க? ஒரு பூ கொடுத்துருக்காங்க அப்படி தானே. எத்தனை பூக்கள் இருக்குது அதை முதல்ல என்ன செய்யணும்? நம்ம கவுண்ட் பண்ணணும் சரியா. ஒன்று, இரண்டு, மூன்று. எத்தனை பூக்கள்? மூன்று பூக்கள். அதை என்ன எழுதணும்? மூ இன் டூ, மூன்று. அடுத்தது பந்துகள் கொடுத்துருக்காங்க அப்படி தானே. எத்தனை பந்துகள்? ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. எத்தனை பந்துகள் இருக்குதுங்க? ஐந்து பந்துகள். ஐ இன் தூ, ஐந்து. எத்தனை பந்துகள்? ஐந்து. ஐ இன் தூ, ஐந்து. அடுத்தது மீன்கள் கொடுத்துருக்காங்க அப்படி தானே. எத்தனை மீன்கள்? ஒன்று, இரண்டு. எத்தனை மீன்கள்? இரண்டு மீன்கள். ஈ ரா இன் டூ, இரண்டு. ஈ ரா இன் டூ, இரண்டு. அடுத்ததாக பேட்டு கொடுத்துருக்காங்க அப்படி தானே. எத்தனை பேட்டு? ஒன்று. ஓ இன் டூ, ஒன்று. ஓ இன் டூ, ஒன்று. அடுத்ததாக பட்டாம்பூச்சி அப்படி தானே. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. எத்தனை பட்டாம்பூச்சி இருக்குது? ஐந்து பட்டாம்பூச்சிகள் சரியா. ஐ இன் தூ, ஐந்து. இதை என்ன செய்யணும்? வாசித்து கவுண்ட் பண்ணி எழுதணும் சரியா. பிள்ளைகள் இந்த பாடத்தை வாசித்து படிங்க சரியா. ஓகே சில்ட்ரன்ஸ், நாம் வந்து அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.